श्री राधा कृष्णाभ्याम नमः, राधे कृष्णा राधे कृष्णा। बलराम कृष्णर बृंदावनத்தில் பிரலம்பனுடன் விளையாடி அவனுக்கு முக்தி அளித்தனர். பிரலம்பனுடன் சேர்ந்து விளையாடிய விளையாட்டில் மாடுகளை அவர்கள் கவனிக்கவில்லை. அவைகள் இவர்களை விட்டுவிட்டு தனியாக விளையாட சென்று விட்டது போல. இந்த பசுக்கள் பசுமையான புற்களை மேய்ந்து கொண்டே அடர்ந்த காற்றுக்குள் சென்று விட்டன. இவைகளை இனி எப்படி மீட்பது? இங்கு கண்ணனின் லீலை என்னவாக இருக்கும்? அதையும் நம் கண்ணனுடனான இந்த பயணத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். கண்ணனுடன் பயணம் செல்வதற்கு முன்னாடி, இதுவரைக்கும் ஜானி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிருந்தாவனத்தின் நாடுகள் பசுக்கள் எருமைகள் மேய்ந்து கொண்டே ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனத்திற்குள் சென்று விட்டன. அவைகளும் கோடை வெயிலின் வெப்பத்தால் தாகமடைந்து முஞ்சை காற்றுக்குள் நுழைந்து விட்டன. இவைகள் எங்கு சென்றன என்று தெரியாமல் கோபர்களும் பலராம கிருஷ்ணரும் தேடியலைந்தனர். மாடுகளின் காலடிப்பட்டு மிதிப்பட்ட புற்கள் குளம்படி தடுத்து வைத்து பசுக்கள் சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றனர். முஞ்சை காட்டில் வழி தெரியாமல் சென்று கத்தும் பசுக்களை கோபர்களும் ஒரு வழியாக கண்டறிந்து விட்டனர். கண்ணனும் கம்பீரமான குரலில் ஒவ்வொரு பசுக்களையும் பெயர் சொல்லி அழைக்க அவைகளும் கண்ணனுக்கு பதில் தருவது போல் திரும்ப கத்தியது. ஒரு வழியாக அனைவரும் இப்போது ஒன்று சேர்ந்தாயிற்று. ஆனால் இப்போதுதான் பெரிய ஆபத்து வந்துவிட்டது. கோடை வெயிலின் காரணமாக காடு முழுவதும் காட்டுத்தீ சூழ்ந்து விட்டது. காட்டுத்தீக்கு சாரதியார் காற்றுதான். அந்த காற்றால் காட்டுத்தீ அதிகரித்தது. செடி கொடிகளையும் விலங்குகளையும் அது சுட்டரிக்கின்றது. கோபர்களின் கால்நடைகளையும் காட்டுத்தீ வேகமாக சூழ்கின்றது. அனைவரும் பயந்து பலராம கிருஷ்ணரிடமே சரணடைந்தனர். மரண பயம் நெருங்கிவிட்டால் ஸ்ரீகரியை தானே கூப்பிடுவார்கள். அப்படியேதான் கோபர்களும் பேராற்றல் கொண்ட கிருஷ்ணா, மாவீரனான பலராமா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர். அண்ணன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டால் அந்த நம்பிக்கையை எவராலையும் அசைக்க இயலாது. பக்தன் கொண்ட நம்பிக்கையை உறுதி செய்யவே பரந்தாமனும் கோபர்களை காக்கப் போகின்றான். கண்ணனும் கோபர்களிடம், நண்பர்களே, பயம் வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றான். கண்ணன் பேச்சை கேட்டு கோபர்களும் கண்களை மூடிக்கொண்டனர். யோகேஸ்வரனான ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுத்தீயையும் தன் வாயில் உடனேயே விழுங்கிவிட்டார். அனைத்துமாயிருக்கும் பகவானுக்கு காட்டுத்தீ ஒன்றும் பெரிதல்ல. காட்டுத்தீயை விழுங்கி கண்ணனும் கோபர்களை காப்பாற்றிவிட்டான். கண்களை திறந்து பார்த்தால் பசுக்களும் கோபர்களும் முன்பு விளையாடி கொண்டிருந்த பாண்டியரம் என்ற ஆலமரத்தடியில் இருந்தனர். அவர்களுக்கு ஆச்சரியத்தை தாங்கவே முடியவில்லை. இதை யாரால் செய்ய முடியும்? பகவானால் மட்டுமே. அதனால் கண்ணனை தெய்வம் என்றே கோபர்கள் எண்ணினர். பின் குழலுதிக்கொண்டே அனைவர் வீடுகளுக்கு வந்து சேர்ந்தனர். கண்ணனை காணாத ஒவ்வொரு நொடியும் கோபிகளுக்கு 100 யுகங்கள் போன்றே இருந்தது. அப்படி கோபிகைகள் கோவிந்தனை கண்டு மெய்மறக்க கண்ணன் செய்த அதிசயத்தையும் கோபியரிடம் கூறினர். அனைவரும் கண்ணிமைக்காமல் பலராம கிருஷ்ணரின் லீலைகளை கேட்டனர். அவர்களும் பலராம கிருஷ்ணரை தேவர்கள் என்றே எண்ணத் தொடங்கினர். தேவர்கள் என்ன, அந்த பரபிரம்மம்தான் குழந்தையாக வந்து விளையாடுகின்றது பிருந்தாவனத்தில். ஒரு வழியாக பிருந்தாவனத்தின் கோடைக்காலம் முடிந்து மழைக்காலமும் ஆரம்பித்து விட்டது. டம் டம் டும் டும்னு இடி மின்னலும் மழையும் ஆரம்பித்தது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை மறைத்து கொண்டு கார்மேக கண்ணனின் நிறத்தில் மேகங்கள் காட்சியளித்தன. வாடிய பூமி செழிப்படைய தொடங்கியது. கலியுகத்தில் நாத்திக மத பிரச்சாரங்கள் தலைவிரித்து ஆடும், வேத நரிகள் மங்கியிருக்கும், அதுபோன்று நட்சத்திரங்கள் மேகத்தால் மூடப்பெற்று ஒளிராமல் மின்மினி பூச்சிகள் தான் ஒளிர ஆரம்பித்தன. சிற்றார்கள் கரை புரண்டு ஓடின. நாய்க்குடைகள் வளர ஆரம்பித்தன. நீர்நிலத்தில் வாழும் பிராணிகள் புத்துயிர் பெற்றன. கடலில் அலைகளும் மழைக்காலம் என்பதால் கொந்தளித்தது. பகவானிடம் மனம் பதித்தவர்கள் துன்பம் வந்தாலும் வேதனை அடைய மாட்டார்கள். அப்படிதான் மழை சோவென்று பெய்தாலும் மலைகள் அசையவில்லை. வானவிலும் தோன்றி வானத்தை அழகு செய்தது. சந்திரனை மேகத்தால் பார்க்க முடியவில்லை. வாடிப்போன மயில்களும் நடனமாடத் தொடங்கின. இவ்வாறு மழையால் செழிப்படைந்த பிருந்தாவனத்தில் நாவல் பழம் பழுத்து குலுங்கும் காற்றுக்கு கண்ணன் இடையர்களுடன் செல்வான். சேரு சகதியில் அவனும் விளையாட வேண்டாமா? பூமி தேவி கண்ணன் விளையாட்டிற்காகத்தானே காத்திருக்கின்றார். ஆனந்தத்துடன் கண்ணன் மலையையும் ரசிப்பான், சேற்றிலும் விளையாடுவான். மலை கொட்டும் போது குகையிலேயோ மரப்பொந்திலேயோ அமர்ந்து கிழங்குகளையும் பழங்குகளையும் உண்டு கண்ணனின் கேலி பேச்சில் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். பாறை மீது அமர்ந்து தயிர் சாதத்தையும் உண்பான் கண்ணன். என்ன இடியோ மழையோ, சாப்பாடுதான் முக்கியம். மழைக்காலம் மெல்ல மெல்ல முடிய சரத்காலம் வந்துவிட்டது. காற்று மற்றும் மழையின் வேகம் குறைந்த மிதமான தட்பவெப்ப நிலையே சரத்காலம். ஐப்பசி கார்த்திகை மாதம்தான் சரத்காலமாக இருக்கின்றது. குளங்களில் தாமரை மலர்கள் மலர்ந்தன.
நேரம் தெளிவடைந்தது. மேகங்களும் வெண்மை நிறமாகிவிட்டது. நட்சத்திரங்களும் ஒளிர ஆரம்பித்தது. அவைகளும் எத்தனை நாள்தான் கண்ணனை பார்க்காமல் விரகத்தை அனுபவிக்கும்? அப்படியே கோபியர்களின் காதலும் கண்ணன் மீது அதிகரித்து கொண்டே இருந்தது. விளைவித்த தானியங்களை இந்திரனுக்கு படைத்து கொண்டாட்டங்களும் கோலாகலமாயின. ஸ்ரீஹரியின் அவதாரத்தால் பயிர்களுமே செழித்து வளர்ந்தன. இந்த வர்ணனைகளுக்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. மழைக்கால சரத்கால வர்ணனையே அந்த அத்தியாயம். அதுதான் இப்போ நம்மளும் ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கொள்ளும் பக்தி அறியாமையை நீக்குகின்றது, உலக பேராசையை நீக்குகின்றது, வானப்பிரஸ்தனின் துன்பங்களை போக்குகின்றது, துறவிகளின் புண்ணிய பாவ வாசனையையும் தொலைக்கின்றது. அப்பேற்பட்ட பகவானை வழிபடாமல் இருக்க தோன்றுமா என்ன? அந்த பகவானை துதித்து அன்பையை எப்போதும் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆணவ அகங்காரத்தை அடியோடு நீக்க வேண்டும். விடாமல் பகவானிடமே பக்தி கொண்டு பகவான் பாதங்களுக்கு சேவை செய்வோம். கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் இனி சந்திக்கலாம். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராதாகிருஷ்ணனுடைய அழகான கவிதைகளுக்கு சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.